வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது மகேந்திர சிங் தோனி அவர் ஏன் இப்படி செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏன் இல்லை அப்படின்னு இப்போது ஆஸ்திரேலியா முன்னாள் கிரிக்கெட் பிளேயருமான மைக்கேல் கிளார்க், இப்போது தோனிக்கு எதிராக விமர்சனம் செய்கிறவங்களை பார்த்து இந்த பேட்டியை இப்போது மைக்கேல் கிளார்க் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது மைக்கேல் கிளார்க், இந்திய அணி இதுவரைக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்பவே அருமையாக விளையாண்டு செமிஃபைனல்ஸ்குள்ளே நுழைஞ்சதை நினச்சி இப்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க இரண்டு பேரோட பேட்டிங்கில் திருப்தி அடைஞ்சிருக்க இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள், எதுக்காக எம்எஸ் தோனி அவரோட பேட்டிங்கை மட்டும் விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு மைக்கேல் கிளார்க் அவர் கேட்டிருக்காரு. ஆரம்பத்தில் இருந்தே இந்திய அணியில் நான்காவது இடத்துல ஒரு நிரந்தரமான பேட்ஸ்மேன் இல்லை அப்படிங்கிறதால தொடர்ந்து இந்திய அணிக்கு இது மட்டும் ஒரு சிக்கலான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான்காவது இடத்துல இந்திய அணியில் ஒரு நிலையான பேட்ஸ்மேன் இல்லை அப்படிங்கிறதால தான் மிடில் ஆர்டர்களில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மனாக இருக்கிற எம்எஸ் தோனி அவர் மேலே மட்டும் இந்த மாதிரியான சர்ச்சையான கருத்துக்கள் பேசப்படுது அப்படின்னு மைக்கேல் கிளார்க் அவர் இப்போது தெரிவிச்சிருக்காரு. அதனால் எம்எஸ் தோனி அவர் மேலே குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு நான்காவது இடத்துக்கு ஒரு சிறந்த பேட்ஸ்மேனை நியமித்தாலே அதுவே இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமான விஷயமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு இப்போ மைக்கேல் கிளார்க் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் கடைசியாக மைக்கேல் கிளார்க், இந்திய அணியிலேயே இப்போதைக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் அதுக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கிட்டு விளையாடக்கூடிய ஒரு சிறந்த பிளேயர் இருக்காரு அப்படின்னா அது எம்எஸ் தோனி அவர் மட்டும்தான். அதனால் அவரோட திறமை மேலே எப்பயுமே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதே போல் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் எம்எஸ் தோனி அவர் மேலே அவங்க முழு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு இப்போ மைக்கேல் கிளார்க் அவரோட பேட்டியில் இந்த விஷயங்களை அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைக்கேல் கிளார்க் எம்எஸ் தோனி அவர் எப்பயுமே ஒரு மிகப்பெரிய சிறந்த பிளேயர் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் அவர் மேலே இந்த மாதிரியான சர்ச்சையான கருத்துக்களை ரசிகர்கள் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னும், அவர் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு இப்போ மைக்கேல் கிளார்க் இந்த கேள்வியை ரசிகர்கள்கிட்ட அவர் எழுப்பியிருக்காரு. ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.